நாம் அற்பமானதாக நினைக்கும் மிக சிறிய ஓர் உயிரினம் நொடி பொழுதில் நமது உயிரை பறித்துவிடும் அளவு ஆபத்தானவைகளாக இருக்கும். இத்தகைய சில ஆபத்தான உயிரினங்களை பற்றியும் அவைகள் உண்டாக்கும் விளைவுகளை பற்றியும் அறிந்து வைத்துக் கொள்வதால் என்றாவது ஒரு நாள் நமது மற்றும் நமது அன்புக்குரியவர்கள் உயிரை காப்பாற்றிவிட முடியும். சிறிய பூச்சி மற்றும் வண்டு கடிதானே என அசட்டையாக இருந்து விடுவது எவ்வளவு பெரிய விபரீதத்திற்கு உள்ளாக்கிவிடும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். போட் ஃபிளைஸ். சில நேரங்களில் கொசுக்கள் நமது தோலின் உட்பகுதியில் தங்கள் லார்வாக்களை செலுத்தி விடுகின்றன. மேலும் அவை முதிர்ச்சி அடையும் வரை நமது உடலிலேயே வாழ்கின்றன. பெரும்பாலும் நமது சதையை உண்டு வரும் இத்தகைய லார்வாக்கள் கொடிய நோய் தொற்றுகளை உண்டாக்குகின்றன. ஜெயிண்ட் ஏசியன் ஹோர்னெட். ஆசியாவில் காணப்படும் ஒரு வகை பெரிய குளவிகள் கொட்டினால் அதன் கொடுக்கிலிருந்து அசிட்டிகோலின் என்று அழைக்கப்படும் ரசாயனம் நமது உடலில் செலுத்தப்பட்டு தாங்கவே முடியாத வழியை உண்டாக்கும். மேலும் உடலில் உள்ள திசுக்களை சீர்குலைக்கும் நொதிகளை உருவாக்குகிறது. இறந்து விடுவதே மேல் என கருதும் அளவிலான கொடுமையான வழியை உண்டாக்கும். செட்சி ஃபிளைஸ். செட்சி ஈக்களால் ட்ரிப்பனோசோமியாசஸ் என்று அழைக்கப்படும் நோய் உண்டாகிறது. இதன் காரணமாக காய்ச்சல், குளிர், மூட்டுகளில் வலி, அனீமியா போன்ற வியாதிகள் ஏற்படுகிறது. மேலும் நரம்பு மண்டலத்தை தாக்கி இறுதியாக மரணத்திற்கு வழிவகுத்துவிடும். செட்சி ஈக்களால் ஆண்டுக்கு 250,000 உயிர்கள் பலியாகின்றன. கிசிங் பக்ஸ். மனித உடலின் இரத்தத்தை உறிஞ்சும் இந்த வண்டுகளால் சாகாஸ் என்ற நோய் ஏற்படுகிறது. இந்த நோயானது குடல் பகுதியில் சீர்குலைவு மற்றும் இதய செயலிழப்பை உண்டாக்கி மரணத்தை விளைவிக்கும். டீர்டிக். இந்த பூச்சி கடித்தால் கடித்த இடத்தில் காளையின் கண் போன்ற வடிவத்துடன் சிவந்து காணப்படும். ஒரு மாதத்திற்குள் லைம் என்ற நோயின் அறிகுறிகள் தோன்றும். மேலும் சரும பாதிப்பை உண்டாக்குவதுடன் இரத்தத்தை உறிஞ்சி தாங்க முடியாத வலியை உண்டாக்கும். ஃபயர் ஆன்ஸ். இவ்வகை எறும்புகளில் ஒரு சில கடித்தால் பெரிதாக தீங்கு ஒன்றும் ஏற்படுவதில்லை. ஆனால் இவைகள் திரளாக வந்து தாக்குகையில் அது மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. திக்டைல் ஸ்கார்பியான். தடிமனான வால் பகுதியை கொண்ட கருந்தல் கடியினால் உற்பத்தியாகும் விஷம் மனித உறுப்புகளில் செயலிழப்பை ஏற்படுத்தி உயிரை பறித்துவிடும். ஆண்டுதோறும் பல உயிர் இழப்புகளுக்கு இத்தகைய கருந்தல்கள் காரணமாகின்றன. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.